തന്റെ മകൻ തൂയാവിയൻ പേരാലേ ആമീൻ ക്രിസ്ത്യസ് വീരുമികവും പ്രിയമാണവള പരിശുദ്ധാവിയൻ തുണയെ തേടുവും തൂയാവിയേ തുണയാലരേ ഞങ്ങളെ ആശീർവദിയും എങ്ങൾക്ക് തുണയ കടന്നു വാരും പിണ്ണക മണ്ണക അതിശയങ്ങളാൽ എങ്ങൾ വാഴ്ക്കി നിരപ്പിയളും അരുൾ നിറയുന്ന മരിയെ വാഴുക ആണ്ടവറും ഉടനെ പെൺകുക്കുള്ള ആശ്രദിക്കപ്പെട്ടവ തിരുവറ്റിങ്ങിനെയാകിയ യേസു ആശ്രദിക്കപ്പെട്ടവരെ തൂയമരിയെ ഇറവനും തായെ പാവികളായിരിക്കാക ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ ഇറപ്പിൻ വേളയിലും വേണ്ടിക്കൊള്ളും ആമേൻ തോണിച്ചാമി ഒരു നല്ല മനുഷ്യൻതാ അന്ത ദേശത്തിൽ അവൻ ഒരു സെൽവന്താ ഇരുന്നാലും ഒരു അൻപ നിറയുന്ന മനിതൻ எங்கெல்லாம் கோயில் கட்டுறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பா காசு பங்கு தந்தை வந்து கேட்டா தரே சாமி பங்கு தந்தை காசு கேட்டால் கொடுத்துடுவா மோஸ்கில் முஸ்லீமுங்களோட தொழுகை கோயில் கட்டுறதுக்கும் அங்கேயும் காசு கொடுத்துடுவா இந்து கோயில் கட்டுறதுக்கும் காசு கொடுத்துடுவா ஒரு அன்னதானத்துக்கும் காசு கொடுத்துடுவா கொடுத்துடுவா பயங்கரமான அதனால் அந்தோனி சாமியை பற்றி ஊர் மக்கள் மொத்தம் ஆய் நல்ல மனுஷன் ஒன்று ஒன்னு சாமிக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா தெரியுமா உங்களுக்கு அதாவது காசன்தானே ஆனா எழுதி வைக்கணும் அந்தோனிசாமி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு லட்சம் கொடுத்தா அது வாசிக்கும் பொழுது ஒரு லட்சம் சொன்ன அது சின்னதுதானா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொடுத்து அந்தோணிசாமி பங்கு தங்கு கோயிலை தாங்கினார் என்று பங்கு கோயிலில் வெளிப்படையா பேசும் பொழுது அவனுக்கு ஆயங்கர பயங்கர எண்ணிக்கை ஒரு லட்சம் அப்ப ஒரு லட்சம் கொடுத்து கொடுக்கலாம்ல அந்தோணிசாமி இல்ல ஒரு லட்சம் கொடுத்தா சரிப்பட்டு வராது பெரிய எண்ணிக்கை இதுதான் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெரிய நீட்டமா இருக்குது அதனால என்ன பற்றி நல்லா நினைப்பாங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அந்தோணி சாமி இறந்துட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும்ல சாமி இறந்துட்டாரு இறந்து அவன் மேலே போன போய் பார்த்தா எலெக்ஷன் எலக்ஷன் மாதிரி பேதில் பயங்கரமா நடக்கும்பொழுது எலெக்ஷன் அப்படியே கோட்டு போட்டு சூட்டு சூட்டு போட்டு அப்படியே நடக்கிற மாதிரி அப்படியே பேதில் நடந்துட்டு இருக்கிறா பயங்கர சீரியஸாக இருக்கிறா அந்தோணி சாமி பேதில பார்த்து சிரிக்க முயற்சி செஞ்சா பேதில் சிரிக்கல சிரிப்பே வரல பயங்கர லைன் மூன்று லைன் ஒன்று நரகத்துக்கான லைன் இன்னொன்னு உத்திரிக்கிறதுக்கான லைன் இன்னொன்னு பரலவத்துக்கான லைன் சாமிக்கு கண்ணு பார்க்க முடியல என்ன லைன் நின்று இருக்குது அப்படியே அப்படியே பயணித்து அந்தோணி சாமி வந்து லாஸ்ட் என்னை வந்து ஆண்டவர் விண்ணகத்திற்கு கொண்டு போயிருவார் என்று நினச்சிக்கிட்டு தான் சாமி வரா வந்து முன்னால் வந்த பொழுது உத்திரிக்கிற ஸ்தலத்துக்கான கதவு திறக்கப்பட்டது அப்போ வந்தோழி சாமி விட்ட கம்ப்ளைண்ட் பேதுருவே அப்பா என்னுடைய பெயர் விண்ணகத்திற்கான புத்தகத்தில் இருக்கும் ஏ இல்லையே விண்ணக புத்தகத்தில் என்னுடைய பெயர் இல்லையே என்ன காரணம் நான் இந்த மன்னகத்தில் நிறைய தர்மம் செஞ்சேன் நிறைய ஜபங்கள் செஞ்சேன் நிறைய இரக்க செயல்கள் செஞ்ச அப்ப வந்து பேதிரு தூதனிடம் இப்படி பதில் விரைத்தார் அந்தோனி சாமியினுடைய வாழ்க்கை ஒரு ஸ்கிரீன்ல படமாக வரட்டும் பிக்சராக சினிமாவாக வரட்டும் இப்ப ஸ்கிரீன்ல அப்படியே பிக்சர் கடந்து வந்தது அந்தோனி சாமி கட்டின கோவில்கள் தொழுகை கூடங்கள் இந்து கோயில்கள் தர்மம் செஞ்ச இடங்கள் அங்க எல்லாம் பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க பேதிரு பதில் சொன்னார்

ஆறாவது ஒன்றாவது நீ தர்மம் மூன்றாவது வசனம் செய்யும்பட்டம் ஆறாவது அதிகாரத்தில் நான்காவது மறைவாக இருக்கும் மறைவாக இருக்கக்கூடிய உள்ளத்தை காணும் கடவுள் உனக்கு கைமாறு தருவார் நீ நன்மை செய்யும் பொழுது பிறர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மத்தவங்களிடமிருந்து பெறுவதற்காக நீ தர்மம் செஞ்சா விண்ணகத்தில் எழுதப்பட மாட்டாது மறுபடியும் ஆறாவது யாரம் அஞ்சாவது அவசரத்தில் வெளிவேடக்காரரை போல தொழுகை கூடங்களில் வீதியோரங்களில் நான் பரிய ஜப வீரன் என்று ஜபிக்காது உனக்கு கைமாறு கிடைக்கும் கிடைக்கும் இந்த மன்னகத்திலே உன்னுடைய ஜபம் வழியாக விண்ணகத்தில் உனக்கு கைமாறு கிடைக்காது ஜபம் செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாம உள்ளறையில சென்று ஜபித்துக் கொள்ளுங்கள் விடுதலை பயணம் முப்பத்தி இரண்டாவது காரணம் முப்பத்தி இரண்டாவது ஆண்டவர் கன்று குட்டி உண்டாக்கி ஆராதித்த இறை மக்களை கொலை செய்ய வருகிறார் வருகின்ற பொழுது நான் இந்த இனத்தையே ஒழிக்க போறேன் என்று சொல்லி வரும் பொழுது மோயிசன் இறை மக்களுக்காக வாதாடுகிறார் ஆண்டவரே அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருளும் ஒண்ணு வாழ்க்கையின் நூலில் இருக்கக்கூடிய என்னுடைய பெயரை கட் பண்ணிக்கோ வாழ்க்கையின் நூலில் என்னுடைய பெயர் கட் பண்ணிட்டு இந்த மக்களை அந்த லிஸ்டில் இருந்து கட் பண்ண கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் முப்பத்தி இரண்டாவது முப்பத்தி மூன்றாவது இறைவசனத்தில எனக்கு எதிராக பாவம் செய்கிறவனுடைய பெயர் தான் கட் பண்ணுவேன் எனக்கு எதிராக பாவம் செய்கிறவனுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட மாட்டாது இந்த உலகத்தில் கைமாறு எதிர்பார்த்து தர்மம் செய்கிறவனுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட மாட்டாது இந்த மக்கள் உலக மக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜபிக்கிறவர்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட மாட்டாது விண்ணகத்தில் பெயர் எழுதப்படணுமா யாருக்கும் தெரியாம தர்மம் செய்யுங்கள் யாருக்கும் தெரியாம ஊழியம் செய்யுங்கள் தோபித்து அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார் யாருக்கும் தெரியாமல் நோய்வாய்ப்பட்டோருக்கு அவர்களுக்கு தேவையான மருந்து கொடுத்தார் அவரே அவர்களுக்கு அவர்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அவர்கள் உதவி செய்தார் இறந்தோரே அடக்கம் செய்தார் யாருக்கும் தெரியாமல் மறவாய் செய்தார் ஆண்டவர் அவனுக்கு கைமாறு வழங்கினார் கை மாற வேண்டுமா யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்வோம் யாருக்கும் தெரியாமல் ஜபம் செய்வோம் அதன் வழியாக ஆண்டோருடைய அன்பையும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தையும் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம் ஆமேன்